சென்னை நட்சத்திர ஹோட்டலுக்கு புதுவையிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 2400 மதுபாட பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டி சூதாட்டக்காரர்களுக்காக வெளிநாட்டு மதுபானங்கள் கடத்தப்பட்டதா? தமிழகத்துக்கு கடத்தப்பட்ட மதுபானங்கள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. மதுபானங்கள் கடத்தலின் பின்னணி என்ன? தமிழகத்தை விடவும் புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை குறைவு. மேலும் அனைத்து வகையான வெளிநாட்டு மதுபானங்களும் கிடைக்கும். இதனால் புதுவையிலிருந்து தமிழகத்துக்கு மதுபானங்கள் கடத்தப்படுவது தொடர்கதையாகவே இருக்கிறது. புதுவை தமிழக எல்லை பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்து மதுபானம் கடத்தலை தடுத்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் மட்டும் புதுச்சேரியிலிருந்து வரும் சாலைகளில் 8 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் இரவு பகலாக கண்காணித்து வருகின்றனர். செவ்வாயன்று பிற்பகல் மீன் ஏற்றி வந்த லாரியை போலீசார் கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் மீன் எடுத்து செல்லும் பெட்டிகள் மட்டுமே இருந்தன, மீன்கள் இல்லை. மீன் பெட்டிகளை கீழே இறக்கிய நிலையில் பெட்டி பெட்டியாக மதுபான பாட்டில்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். மீன் வண்டியை ஓட்டி வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த காதிரியன் மற்றும் புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் பகலவன் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு லாரியை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்ற போலீசார் அதனுள் இருந்த மதுபான பெட்டிகளை இறக்கி முடிப்பதற்குள் அவர்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. மொத்தம் 280 பெட்டிகளில் 2400 மதுபான பாட்டில்கள் மற்றும் டின்கள் கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுபான பாட்டில்கள் ஏற்றப்பட்ட இடம் மற்றும் கொண்டு செல்லப்படும் இடம் குறித்து கைதானவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வாகனத்தை புதுச்சேரியில் ஓர் இடத்தில் நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும். வாகனத்திற்கு மதுபான பாட்டில்களை ஏற்றி முடித்த பின்னர் செல்போனில் தகவல் தெரிவித்ததும் நாங்கள் சென்று லாரியை எடுத்து வர வேண்டும். சென்னைக்கு வந்த பின்னரே எங்கே செல்ல வேண்டும் என்ற தகவலையும் தெரிவிப்பார்கள் என கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு மதுபான பாட்டில்களை கொண்டு செல்ல திட்டமிட்டு இருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போட்டி புதன்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியை நண்பர்களுடன் பெரிய திரையில் சேர்ந்து பார்க்க ஏராளமானோர் நட்சத்திர ஹோட்டலுக்கு வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு விருந்தளிக்கவே இந்த மது பாட்டில்கள் கடத்தி செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நட்சத்திர ஹோட்டல்களில் கிரிக்கெட் சூதாட்டம் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் சூதாட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு கொடுப்பதற்கு உயர்ரக வெளிநாட்டு மதுபானங்கள் கடத்தப்பட்டு இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் எழுப்பியுள்ளனர்.